Welcome to Instant Recipes Tamil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம கோழி குழம்பு பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம கோழி குழம்பு பார்ப்போம். நான் வந்து கோழி குழம்பு செய்கிறதுக்காக இந்த பீஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக வந்து ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்குன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் அரை கிலோக்குள்ள அளவு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் வந்து கூட்டி குறைச்சிக்கோங்க. நான் அதுக்கு மூணு தேங்காய் சில்லி எடுத்திருக்கேன். ஒரு சிறுசு ஸ்டார் அனிஸில் இந்த அளவு உள்ளது. அடுத்து ரெண்டு கிராம்பு, ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய், இது ஒரு ஸ்பூன் வந்து முந்திரி குருணை ஆட் பண்ணிக்கிறோம். என்னோடய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன், முந்திரி குருணை வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். முந்திரி குருணை இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை முந்திரி பருப்பு தான் இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு போல் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதையும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். இந்த கோழி குழம்புக்கு இந்த மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செய்யுங்க. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி அது மட்டும் எடுத்துருக்கேன், வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருவோம். இது எல்லாத்தையுமே நம்ம மையாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம கோழி குழம்பு தாளிச்சு விட்டுருவோம். இந்த மெத்தடில் நீங்கள் கோழி குழம்பு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் வந்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். கொஞ்சம் நிறையாவே விடுங்க, நல்லெண்ணெய் தான் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பீஸு கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து நான் ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து மூணு தக்காளி, என்கிட்ட சின்ன தக்காளியாக இருந்ததுனால நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அது பொரியவும் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நமக்கு இந்த அளவு, அதாவது பிங்கிஷ்க்கு அடுத்த ஸ்டேஜ், நல்ல ப்ரௌன் கலராக தான் வரணும். இந்த பாருங்கள், நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா இதாக இருக்கணும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணும். அந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணும், அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, அந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தக்காளி போட்டோன்னா, தக்காளி போட்டுட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிரும். இப்போ நமக்கு தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த அளவு நல்லா கூலாக ஆயிரணும். இந்த அளவு நல்லா கூலாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிடுவோம். தனி மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், மல்லித்தூள் ஒன்று, ரெண்டு, மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா நம்ம வதக்கிடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த கோழியை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம். கோழி பீஸை, அந்த மசாலா, அந்த கோழி பீஸு எல்லாமே நல்லா இதாகிடணும். தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, அதாவது ஒரு கால் டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க போதும். இது இப்போ நம்ம எண்ணெய் விட்டு வரணும். எண்ணெய் விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சுருவோம், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது, பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வரும், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறோம். கலருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டே அவ்வளோ அருமையாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம காஷ்மீரி சில்லி போட்டு வதக்கக்கூடாது, அதனால தான் நான் இப்போ கடைசி போடுறேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து முங்குற அளவு நம்ம தண்ணி விட்டுக்குருவோம். ஏன்னா சிக்கன் வேகணும் இல்லையா, அதனால் நம்ம தண்ணி விட்டுக்குருவோம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், இதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம விட்டுக்கிடுவோம். ஓகே, இப்போ சிக்கன் வந்து ஒரு வேகட்டும், ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும், நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ நமக்கு பத்து நிமிஷமாக நல்லா கொதிக்குது, கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து
அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை உள்ள ஆட் பண்ணிடுவோம். இந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி உள்ள தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி தண்ணி ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கு குழம்பு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோம். அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் கட்டாயம் ஆட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த குழம்பு வந்து கொதிக்கட்டும், பார்ப்போம். அப்படியே இருப்போம். நம்ம ரொம்ப ஃபுல்லாக மூடக்கூடாது, இப்படி தான் வைக்கணும். ஃபுல்லாக மூடினோம்னா பொங்கி வடிஞ்சிடும். குழம்பு கொதிக்கட்டும், பார்ப்போம். இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கொதிச்சிருச்சு. ஜம்முன்னு ஒரு ஸ்மெல்லு. கோழியும் நல்லா வெந்துருச்சு. சூப்பரான ஒரு கோழி குழம்பு நம்ம செஞ்சிட்டோம். கோழியெல்லாம் பாருங்கள் உடையாமல் அப்படியே இருக்குது ஃபுல்லாக. இது வந்து குக்கரில் வைக்காதீங்க, சட்டியில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு, சூப்பரான டேஸ்ட்டில். நீங்கள் வந்து நான் அரை கிலோவுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ, எத்தனை நீங்கள் எவ்வளோ ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா அதுக்கு தக்கன நீங்கள் மசாலா வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் அரை கிலோவுக்குள்ள மசாலா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ எத்தனை கிலோ வாங்கினாலும் நீங்கள் கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள். இதை நீங்கள் வந்து வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா கடைசியில் தான் நம்ம இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.